Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். பன்னீர் பஜ்ஜி இல்லனா பக்கோடா. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பன்னீர் பஜ்ஜிக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கிரீன் சட்னி ரெடி பண்றோம். ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு சின்ன கொத்து கொத்தமல்லி, ஒரு 10 இல புதினா, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா இஞ்சி, தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 2 டீஸ்பூன் தயிர். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். இந்த கிரீன் சட்னி வந்து இந்த பன்னீர் பஜ்ஜிக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, நம்ம வந்து பன்னீருக்குள்ள இதை லைட்டா தடவி விட போறோம். ஸோ வந்து பன்னீர் வந்து இன்னும் டேஸ்டா இருக்கும். இப்போ பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிடலாம். இப்போ பவுல்ல 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், 1/2 டீஸ்பூன் ஓமம், கொஞ்சமாக பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், அப்புறம் 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு திக் பேட்டராக நம்ம கரைச்சிக்கலாம். இந்த பேட்டர் வந்து ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது, ஏன்னா பன்னீரில் ஒட்டாமல் போயிடும். அதே மாதிரி ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு பஜ்ஜி மாவு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பன்னீர் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு திக் கியூபாக கட் பண்ணிக்கோங்க, இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கட்டும். இதே மாதிரி எல்லா பன்னீரும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பன்னீர் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வந்து ஒரு ஸ்லிட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி புக் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் இடம் விட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற க்ரீன் சட்னியை வச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து க்ரீன் சட்னி இப்படி வைக்கும்போது பன்னீரில் இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம பெரிய பீஸாக பன்னீர் போடுறதுனால ரொம்ப பிளாண்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி க்ரீன் சட்னி ஃபில் பண்ணுறேன். ஸோ நம்ம பன்னீர் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பன்னீர் பஜ்ஜி பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபில் பண்ணியிருக்கிற பன்னீரை இந்த பஜ்ஜி மாவில் தடவி எண்ணெயில் பொரித்து எடுத்துட வேண்டியது தான். மீடியம் ஃப்ளேமில் 2 பக்கமும் 2 நிமிஷம் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான பன்னீர் பஜ்ஜி ரெடி ஆகிடும். இந்த பன்னீர் பஜ்ஜி பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற பஜ்ஜிலாம் விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.